மாசுக்குள்ள என்ன வரீங்க? டேய், எங்க அம்மா உடம்பு சரியில்லடா, சோறாய் கொடுத்துட்டு வந்தேன். அதான் லேட். என்னடா இதெல்லாம்? பத்தா தெரியல, அவளே வாழைப்பழம் தோறணும். அறிவு இருக்கா? அறிவு இருக்கடா. ஆயுத பூஜைக்கு அவள் போரி எல்லாம் தான் வைக்க முடியும், அறிவல வைக்க முடியாத. அறிவு கிட்ட பாஸ், அறிவு கிட்ட பாஸ் தாண்டா. உன்னெல்லாம் என் கூட்டத்துல சேத்தம் பாரு. அதான் சும்மா சேத்த 10,000 ரூபாய் டொனேஷன் வாங்கி தானே சேத்த. எதுதான் பேசுற? உன் பாஸ் மூணு நாள் கழிச்சு எடுக்கணும். ஏ ஊர்ல இருக்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்தா விட்டுதான் எடுக்கணுமா? இப்ப எடுத்தா சொல்லாதடா. போட்டு பாஸ் போட்டு சாமி கண்ண குத்தம். சாமி காத குத்துனா கமல் போட்டு சுத்தலாம், கண்ண குத்துனா எதை போட்டு சுத்துறது? என்ன மாதிரி ஸ்டைல்ல கண்ணாடி போட்டு சுத்த வேண்டியதானே? இப்படி யாரோ அவனமா பண்ணி வச்சிருக்கீங்களா? இப்ப எப்படிதான் வெளியே போறது? இப்படி நேரா போய் ரைட் சைட் போனீங்கன்னா கொல்லுபுரம் வரா, அங்க போயிட்டு வந்துருங்க. போடாங்கடா. எந்த புறம்போக்கு நாயிடா சும்ப தூக்கி அடிச்சது? நீ அடிக்கல, இவனே அடிக்கல. அப்ப நீதானே அடிச்சா சொல்றானே? சும்மத்து நீதானே அடிச்சா சொல்றா? அடடா, சாமி சத்தியமா நான் அடிக்கலடா. அப்ப எவனும் அடிக்கலனா சொம்பு மட்டும் அப்புறம் வெளிய வந்து என் பேச்ச கேட்காம சொம்பு தானா வெள்ள போச்சுனா? அப்ப நீதானே வெளிய போட்ட? அப்படி சொல்லவே இல்லடா. என்ன அப்படி சொன்னா? ஆமா சொன்னா. டேய், இதுக்கு என்னடா அர்த்தம் சொல்றா? சத்தம் தெரியுதுல? தெரியுதுல? ஐயோ 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 பிச்சு போடுவார் ஆஸ்கர். ஏன் பாஸ் இத்தனை அடி அடிச்சுட்டு போனா திருப்பி ஒரு அடி அடிக்க முடியாது? ஏன் பேசாது இருந்துட்டீங்க? அது காரணம் இதுதான்டா, பூஜையில வச்ச பொருளை மூணு நாள் கழிச்சு தான் எடுக்கணும் தெரியல. ஒரு லட்சம் அடிக்க வேண்டாம், கையால நாலு அடி அடிச்சிருக்கான்ல, அந்த ரெண்டு கை என்ன பண்ணிட்டு இருந்தது? அவன் எத்தனை அடி அடிக்கிறான்னு விரல விட்டு ஒன்னு ரெண்டு மூணு எண்ணிக்கிட்டு இருந்தேன். அவன் எத்தனை அடி அடிச்சா பாஸ் 10 வரைக்கும் தானே என்ன முடிஞ்சது? ஏன்னா கையில 10 விரல் தான் இருக்கு, அதுக்கு மேல என்ன முடியலடா? கால்ல 10 விரல் இருக்குதா, அதை வச்சு என்ன கூடாதா? இன்னைக்கு 10 ஷூ போட்டு வந்துட்டேன், எப்படி என்றது? விடுங்க பாஸ், பரோட்டா மாஸ்டர் வைதா மாவை போட்டு அந்த அடி அடிக்கிறான். ஏன் அடிக்கிறேன்னு போய் கேட்டா வாய் குருசியா பரோட்டா கடிக்கிறான். தத்துவமா பேசுற பாஸ், இந்த புட்ட சத்தம் இல்லாம தறக்கிறதுக்கு என்கிட்ட அருமையான மிஷின் இருக்கு. பாஸ், இப்ப புட்ட ஈஜா உடச்சிடலாம். புட்ட கையில புடிச்சு நல்லா இழுங்க. பாஸ் என்ன முடியல பாஸ், நம்ம தங்க மீன் அடைஞ்சே ஆகணும். அது வரைக்கும் எந்த சிரமம் வந்தாலும் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். ஃபாலோ மீ. அப்பனே விநாயகா, நாங்க தங்க மீனை நல்லபடியா திருடிட்டா உனக்கு 101 தேங்காய காணிக்கையா தர. முதல் காணிக்கையா இந்த ஒரு தேங்காய். சுட்டு தள்ளிட்டா ஈஸியா அந்த தங்கமீனை கொள்ளையடிச்சிடலாம். இருந்த ஏகே பாட்டி தவணை
நீ கக்கூஸ் கொள்ள வரந்தானே இங்க வந்து பிரசன் ஈட்டிட்டு இருக்கற இல்ல அது வந்து என்னடா வந்து தாலையில இருந்து கக்கூஸ்னா அந்த தாலை படியல வாடா கழுவுறதுக்கு இல்ல முடியாது வாடா வாடா பாத்தியா கழுவ நடந்துச்சடா இப்படியா இருக்குது இப்படியா இருக்குது நல்ல நீட்டா கழுவி வைக்கணும் பாக்க கண்ணாடி மாதிரி இருக்கணும் என் மூஞ்ச நான் அதல பாப்பேன் ஓ உன் மூஞ்ச இப்பவே பாத்தானே இது வந்து இது கழுவுறானே வாடா ராஸ்கல் உடனே கழுவி வரே अमिके मर्याद உங்க எல்லாரும் சுட்டு தள்ளிடுவேன் யோ அவசரப்பட்டு வாய விடாதயா இது போலீஸ் துப்பாக்கி உள்ள ராவை தான் செக் பண்ணி பேசு உன் கூட சேர்ந்து என்னைய கஞ்சி காசிடுவானுங்க கவலைப்படாதீங்க பாஸ் ரேஷன் கல்ல இருந்து 2 கிலோ கோதுமை ரவை வாங்கி வந்திருக்கேன் ஆமாடா அத கிண்டி போடு நல்லா திண்டு போவாங்க அப்படியே போட்னா முடி போற நேரத்துல என்னடா மொக்க அப்ப முதல்ல மட்டும் காமெடி இருந்ததா அது அவங்கிட்ட கேளு என்ன சார் அவனுக்குள்ள ஏதோ ஏதோ பேசிக்கிறானுங்க அதான் எனக்கும் புரியல எனக்கு புரிஞ்சு போச்சு எல்லாரும் இந்த தங்க மீனுக்கு தான் ஆசைப்பட்டீங்க இந்தாங்க மீன் என்னடா இவ கோல்டன் ஃபிஷ் எடுத்து வந்து தங்க மீனுங்கறா ஆமா இங்கிலீஷ்ல சொன்னா கோல்டன் ஃபிஷ் தமிழ்ல சொன்னா தங்க ஃபிஷ் தங்க ஃபிஷா ஏண்டா இந்த பித்தல வெள்ளின்னு சொல்வாங்களே அந்த மாதிரி தங்க மீன் மட்டும் உண்மையிலே இல்லையா எங்கட்ட இல்லையே லூசா பண்ணி லூசா இவன்